ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்க்காக நான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக வெண்ணிலா சர்ப்ரைஸ் கிஃப்ட் கேக் தான் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் முக்கியமாக பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டே எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனை வந்து ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணி வச்சிடணும். நான் வந்து இன்றைக்கி 5.5 இன்ச் பேனு தான் எடுத்திருக்கேன், ரவுண்டு டின்னு தான் எடுத்திருக்கேன். அந்த டின்னை வந்து ஃபஸ்ட்டே பட்டரோ ஆயிலோ தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்காங்க. அப்படி இல்லைனாக்க மைதா மாவு கூட டெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. நான் வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்திருக்கேன், அது மேலே ஒரு சல்லடை வச்சுருக்கேன். சல்லடையில் இப்போ வந்து அரைக்கப்பளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ கேக் தான் செய்கிறேன், அதனால் அரைக்கப்பளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், அப்படி இல்லைனாக்க கார்ன்ஃப்ளார், அப்படி இல்லைனாக்க உங்கள்கிட்ட வந்து மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளார் ரெண்டுமே உங்கள் கையில் இல்லைனாக்க நீங்கள் அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவே சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து 3 தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அப்படி 3 தடவை சளிக்கலைனாக்க 1 தடவை சளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கோ ஃபோர்க்கோ வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறவங்கன்னா 3 தடவை சளிச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு அது வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சமமாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு வந்து கேக் வந்து பொங்கியும் ஒரு சைடு அமுங்கி போய் அந்த மாதிரி வந்துடும். அதனால் நல்லா 3 தடவை சளிச்சு எடுத்துக்கிறது தான் நல்லது. நான் இன்றைக்கி 1 தடவை சளிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலக்கிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக மாற்றி வச்சிடலாம் நம்ம. இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து எந்த விதமான எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் அதுக்கு பதிலாக 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அந்த முட்டையை வந்து வெள்ளையை தனியாக எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ மஞ்சளை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இப்போ முட்டையோட வெள்ளையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எப்போவுமே முட்டை பீட் பண்ணையிலே அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து முட்டையோட மனம் வந்து அந்த கேக்கில் வராமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம முட்டையோட மனம் வந்து அந்த கேக் சாப்பிட்றப்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதோட ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது எதுக்காக உப்பு சேர்க்குறேன்னாக்கா அந்த சுகர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க உப்பு சேர்க்குறதுனால அதில் வந்து உப்போட டேஸ்ட் வராது அந்த கேக்கில்ன்ட்டு. அதெல்லாம் உப்போட டேஸ்ட்டெல்லாம் வராது. நான் இன்றைக்கி வந்து இதை எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். உங்கள் கையில் எலக்ட்ரிக் பீட்ரு இல்லைன்னா நீங்கள் வந்து விஸ்கோ ஃபோர்க்கோ ஏதாவது வச்சுட்டு கூட பீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து விஸ்க் வச்சு பண்ணுறது இந்த மாதிரி இதில் வந்து மெத்தடில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஈஸியாக ஃப்ளஃபியாக பொங்கி வரும் முட்டை. அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரி எக்லெஸ் கேக் வீடியோவும் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கு. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை வந்து நல்லா நுறவுற அளவுக்கு அடிச்சுக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து மிக்சியில் கூட இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியிலையும் நம்ம சேனலில் வந்து நிறையா கேக்கு வந்து போட்டிருக்கு அந்த மாதிரி மிக்சியில் ட்ரை பண்ணியும். அதோடய லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் முட்டையோட வெளில நல்லா நம்மளுக்கு பொங்கி வந்துருச்சு. இது வந்து இந்த மாதிரி கவுத்து பார்த்தோம்னா கூட கீழே வந்து விழுகக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ அந்த முட்டையோட வெள்ளையில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சளை வந்து ஒன்றொன்னா சேர்த்து பீட் பண்ணணும். 1 மஞ்சளை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 மஞ்சளும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து எந்த கப்பில் எந்த அளவுக்கு மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் அதே அளவுக்கு பவுடர் பண்ண ஜீனி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்ததுனால இப்போ 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண ஜீனி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி நம்ம வந்து பீட் பண்ணணும். பீட் பண்ணோம்னா அதோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆகி வரும், நம்மளுக்கு மாறி வரும், அதை பார்த்தாலே தெரியும். அது வரையிலும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மலான குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தவிர 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்தாச்சு. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஓவராக பீட் பண்ணக்கூடாது, ஏன்னா முட்டை வந்து பொங்கி வந்தது அமுங்கி போயிடும். அதனால் 2-3 சுற்று சுற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இது பீட்டரை வந்து அமுத்திடணும். இப்போ அமுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இல்லாட்டி ஸ்பூனு ஏதாவது ஒன்று வச்சு வலிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இன்றைக்கி நான் வந்து மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன், அது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். மில்க் எசன்ஸ் சேர்த்தோம்னாக்கா நல்லாயிருக்கும் கேக்கோட டேஸ்ட்டு, அதுக்காக தான் சேர்க்குறேன். உங்கள் கையில் வந்து மில்க் எசன்ஸ் இல்லைன்னா சேர்க்காமனு கூட செய்யலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சேர்த்துட்டு நல்லா லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டாதீங்க போட்டு, ஏன்னா முட்டை பொங்கி வந்தது அப்படி அமுங்கி போயிடும். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி 4-5 தடவையாக நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரேடியாக கொட்டிடக்கூடாது.
இந்த மாதிரி நாலஞ்சு தடவை போட்டு போட்டு அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து போடணும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து அவனில் செய்கிறதுனாக்க 150 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இட்லி கடாய் இல்லாட்டி இது இட்லி பாத்திரம் இல்லாட்டி கடாயில் இல்லாட்டி குக்கரில் இனாக்க மண்ணோ இல்லாட்டி உப்போ போட்டுட்டு ஸ்டாண்ட் வச்சு கூட செய்யலாம். அதுவும் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா அப்லோட் பண்ணியிருக்கு. அவன் இல்லாமல் செஞ்சுருக்க கேட்கலாம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவை கொட்டி கொட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலாக இல்லாட்டி விஸ்க் வச்சு நல்லா வலிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஓரத்தில் இருக்கிறது வந்து கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா ரிப்பன் ஸ்டேஜில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டின்னில் வந்து மாற்றிடலாம் மாவை. இப்போ அதை வந்து 3 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது உள்ளே இருக்க அந்த ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையும் அதுக்காக. இல்லைன்னா கேக்கில் வந்து நம்ம வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஓட்ட ஓட்டையாக வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது வந்து 40 நிமிஷத்துக்கு நான் வந்து அவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு பட்டர் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ அந்த 3 லேயரில் வந்து 2 லேயரை மட்டும் இந்த மாதிரி நடுவில் ஒரு சின்னதாக ஒரு மூடி வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து குக்கீஸ் கட்டர்லாம் ரவுண்டு இது இல்லை, அதனால் இந்த மாதிரி மூடியை வச்சுட்டு கத்தி வச்சு அப்படியே ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கேக் வேணும்னாக்க இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லை நார்மலான கேக் எனக்கு போதும்னாக்க நீங்கள் இந்த இது கட் பண்ணியெல்லாம் செய்ய தேவையில்லை, சும்மா நார்மலாக அப்படியே இதுக்கு பதிலாக அப்படியே க்ரீம் தடவி செய்யலாம். இப்போ பாருங்கள் 1st லேயர் கட் பண்ணிவிட்டு இப்போ 2வது லேயரையும் கட் பண்ணிட்டேன்னா 2 லேயரும் கட் ஆயிடுச்சு. 3வது லேயர் அப்படியே தான் வச்சுருக்கேன், ஏன்னா அது வந்து மேலே டாப்பில் வைக்கிறதுக்காக இதை வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே சுகர் சிரப்பு வந்து தடவிக்கலாம். இந்த சுகர் சிரப்பு எப்படி செய்கிறதுன்றதுன்னு நான் வந்து ஏற்கனவே நிறையா இதில் சொல்லியிருக்கேன். 1/2 கப் தண்ணி எடுத்திங்கனாக்கா அதில் வந்து 3 இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனியை போட்டுட்டு சும்மா கொதிச்சு வந்தால் போதுமானது. நம்ம எடுத்து நல்லா ஜில்லுன்னு வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா போதுமானது. இப்போ அது நான் வந்து ஒரு டேபிள்லாம் இல்லை, ஒரு சட்டியை போட்டு கவுத்துட்டு அது மேலே வந்து கேக் போட்டு வச்சுட்டு 1st லேயர் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து க்ரீம் வந்து ப்ளூ கலர் இது ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளூ கலர் க்ரீமை வந்து அதில் லேஸாக அப்படியே வச்சு விட்றேன். ரொம்ப க்ரீம் வைக்கணும்னு தேவையில்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து க்ரீம் வந்து நிறையா பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிறது பிடிக்கும். அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த க்ரீமோட ரெசிபியும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய டைப் க்ரீம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பவுடர் க்ரீம் தான். அந்த க்ரீமை வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஓட்டைக்குள்ளர வரக்கூடாது, அந்த மாதிரி தடவி விட்டுக்கணும். அப்புறம் க்ரீம் எங்கெங்கே இல்லையோ அந்த இடத்துல வச்சுட்டு தடவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ 2nd லேயரும் நான் வச்சுட்டேன். க்ரீம் அந்த சுகர் சிரப் தண்ணியெல்லாம் உள்ளர இருந்ததுன்னா ஒரு துணியோ இல்லை டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு உள்ளர சாக்லேட் போடுறப்ப அது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் இந்த M&M சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். அதை நடுவில் அந்த குழி ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டு அது ஃபுல்லாக நிறச்சிடணும். நிறச்சிட்டு மேலே வந்து அந்த நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல அந்த லேயரை வச்சு நல்லா இப்போ இது பண்ணியாச்சு. சுகர் சிரப் மேலே தடவிட்டேன். கீழே வந்து கொஞ்சமாக ப்ளூ கலர் வந்து நான் க்ரீம் போட்டுட்டு மேலே வந்து ஒயிட் கலர் வந்து போடுறேன், ஏன்னா டபுள் ஷேடிங் வர்றதுக்காக போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவோ இல்லை இதுவோ வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ரேப்பரோ வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி லெவல் பண்ணையில் நம்மளுக்கு வந்து தண்ணியில் நினச்சிட்டு அந்த இதெல்லாம் ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு நம்ம கரெக்டாக இது பண்ணி வச்சோம்னா தான் இந்த மாதிரி லெவலாக வரும். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே க்ரீம்லேயே நான் வந்து கொஞ்சமாக அந்த ப்ளூ கலரோட கொஞ்சம் ரெட் கலரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு டார்க்கான கலர் கொண்டு வந்திருக்கேன். இது எதுக்காகனாக்க இதில் வந்து பேர் எழுதுறதுக்காக தான் நான் இது வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது சின்னதாக பைப்பிங் பேக்கில் வந்து அடைச்சிருக்கேன். அந்த பைப்பிங் பேக் ஹோம்மேட் பைப்பிங் பேக் தான். அதோட இதுவும் ஹோம்மேட் பைப்பிங் பேக் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வச்சு இப்போ நான் வந்து ஹாப்பி நியூ இயர்ன்ட்டு எழுத போகிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஆர்டர் கிடச்சது. பைப்பிங் ஜெல்லும் இருக்குது நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த பைப்பிங் ஜெல் வச்சும் எழுதலாம். இது வந்து நான் இன்றைக்கி க்ரீம்லே தான் எழுதுகிறேன். அப்புறம் அந்த ப்ளூ கலர் க்ரீம் வச்சுட்டு ஸ்டார் நோசில் சின்ன ஸ்டார் நோசில் வச்சு அப்படி சுற்றிலும் ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கேன். கீழே பார்டரும் அதே நாசில் வச்சு தான் நான் வந்து போடுறேன். சும்மா நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்து உடனே ஆர்டர் கிடச்சிச்சு உடனே கொடுக்கணுன்றதுனால. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்தபடி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிச்சினாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.